நான் தொடர்ந்து சொல்வதுண்டு, அரசியல் பேசுவதில் பெரிய உடன்பாடு இல்லை என்றாலும் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டிய, அரசியலை கூர்மையாக மிக கூர்மையாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. எது சரியான அரசியல் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, எது ஒன்று உங்களை நேரடியாக பாதிக்கிறதோ, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எது ஒன்று உங்களை நேரடியாக பாதிக்கிறதோ அதுதான் உங்களுக்கான அரசியல். அதை பற்றி அந்த சூழல் வர்றப்போ நம்ம பேசாமல் இருந்துடக்கூடாது. மற்றபடி கட்சி அரசியல் அங்கேருந்து அவன் அங்கே போகிறான், அங்கேருந்து இவன் இங்கே வரான், ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற பிரிவினைகள்லாம் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு தனி மனிதனாக என்னுடைய வாழ்க்கை சூழலை, என்னுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய, என் வாழ்க்கை என்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய அரசியல்னு ஒன்று இருக்குது. ஒரு பால் விலை என்பது எனக்கான அரசியல், பால் விலை உயர்வு என்பது, பெட்ரோலுக்கான விலை உயர்வு என்பது எனக்கான அரசியல். ஆனால் என் கடவுளை காப்பாற்றுவது என்பது என்னுடைய அரசியல் அல்ல, என் சாதியை காப்பாற்றுவது என் அரசியல் அல்ல, வெங்காய விலை உயர்வு என்பது என்னுடைய அரசியல், அது எனக்கான அரசியல், நான் பேச வேண்டிய ஒன்றது. ஆனால் அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இன்றைக்கி எந்த சாமியை காப்பாற்றுறது, எந்த மன்னனுக்கு என்ன சாதிப்போன்னு நம்ம கொண்டு வர்றது, எந்த கடவுளுக்கு இல்லை எந்த தேசிய தலைவர்களுக்கு என்ன உடையை உடுத்துவது அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களை நோக்கி நம்மை அவர்கள் திசை திருப்பி இருக்கிறார்கள்ங்கிறது தான் இன்றைக்கி அவர்களுடைய வெற்றி. ரொம்ப அற்புதமான ஆகச்சிறந்த உலகமே வியக்கும் அளவிற்கான ஒரு பதிலை நம்முடைய மாண்புமிகு மரியாதைமிகு நிதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்றும் இவங்க சொன்ன பதில், இவங்க இந்தியாவில் அவங்க சொன்ன கேள்வி கூத்தான பதில்களை விட இது ஒன்றும் வியக்கும் நமக்கு புதுசு இல்லை. ஆனால் உலகாரங்களை ஏய் ஏண்டா இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கீங்களாட நீங்கள் உள்ள அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப மிக கேவலமான ஒரு பதிலை ஒரு சாதாரண ஒரு 5ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவனுக்கு கூட தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பதிலை நாம் சொன்னால் உலகம் நம்மை பற்றி என்னவாக கருதுவார்கள், நாம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்துக்கிட்டு நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பதிலை நாம் சொல்லலாமாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் திடீரென கேட்கப்பட்ட கேள்வி, அவர் கையில் நோட்ஸ் இல்லை, பிட்டு இல்லை, அதனால் அவர்களால் அவ்வளோதான் யோசிக்க முடியும் நான் நினைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், ஏன் இந்திய ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, இதுவரை 80 ரூபாய்ங்கிறது போனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு ஐயா நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதில் வந்து, இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து வீழலை, அமெரிக்கா டாலருடைய மதிப்பு அதிகரிச்சிருக்கு, உயர்ந்திருக்கு, அதை அவங்க வந்து யூஎஸ் வந்து ஸ்ட்ரென்தன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை சொல்லி நம்ம அனைவரை வாயும் அடைக்க வைத்திருக்கிறார். இந்தியா இப்பொழுது வறுமை பசியுடைய த ஹங்கர் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஸ்டார்வேஷன் லிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இப்போ 2022க்கான ஒரு லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. அதில் நம்ம 107வது நாடாக இருக்கோம், பட்டியலில் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் இன்னமும் இந்தியா வல்லரசாக இருக்கிறது, அதானியும் அம்பானியும் பணக்காரராகிவிட்டார்கள், அதனால் இந்தியா வல்லரசாகிவிடும், அதானியும் அம்பானியும் எங்களுக்கு தேர்தலுக்கான பணத்தை கொடுப்பார்கள், அதனால் மறுபடியும் நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஒருமுழம் பூவை வாங்கி உங்கள் காதில் சுற்றிவிட்டு நாங்கள் மறுபடியும் ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்து எப்படியாவது கடவுளை காப்பாற்றி மக்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு கடவுளை காப்பாற்றி நாங்கள் இந்து மதத்திற்கான ஒரு பீடத்தை ஒரு உயரிய பீடத்தை வாங்கி கொடுக்காமல் ஓயமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஏன் வெங்காய விலை உயர்வுக்கு என்ன பதிலளிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னதற்கு என்ன அற்புதமான பதிலை அம்மையார் ஏற்கனவே சொன்னாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற மாதிரியான பதில், நான் வெங்காயம் சாப்பிடல, வெங்காய விலை வந்து உயர்ந்தால் என்ன, உயராட்டி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி, இப்பொழுது ஏன் விலைவாசிகள் எல்லாம் உயர்வு இவ்வளோ கடுமையாக உயர்ந்திருக்கிறது, இதற்கு என்ன பதில் கூறப்போகிறீர்கள்ங்கிறதுக்கு அவருடைய பதில் என்னவாக இருக்கும், அவங்களுடைய அந்த ஆகச்சிறந்த அறிவிற்கு எட்டிய மாதிரியான பதில், நாங்கள் விலைவாசியை உயர்த்தலை, பொதுமக்கள் அவர்கள் அதிகமாக விலை கொடுத்து பொருட்களை வாங்க விரும்புகிறார்கள் அப்படின்னு அவங்க நாளைக்கு சொன்னாலும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணதில் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி வந்து நம்ம உண்மையிலே ஒரு பப்பட் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். 107வது பட்டியலில் பசி பட்டியலில் 107வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார்கள், என்ன அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா, உலகத்தில் உள்ள மற்ற நாட்டை சார்ந்த மக்களுக்கெல்லாம் பசிக்கவில்லை, இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அதிகமாக பசிக்கிறது, அதனால்தான் இந்த பட்டியல் லிஸ்ட்டில் 107வது லிஸ்ட்டில் இந்தியா இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிலை அவர்கள் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இன்னொரு ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா நாளைக்கு அதே பதிலை அம்மையார் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக அதை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இவ்வளவு தூரம் இந்த நாட்டை மத ரீதியாக பாகுபடுத்தி விட்டு, உணர்ச்சி ரீதியாக மக்களை அவர்களை தூண்டி விட்டு
பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கி எவ்வளவு தூரம் சுரண்ட முடியுமோ சுரண்டிவிட்டு தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் செய்து மத யாத்திரைக்கும் ரத யாத்திரைக்கும் மத கலவரங்களை தூண்டுவதற்குமான வேலையைத்தான் தொடர்ந்து மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி செய்து வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் இதே வேலையைத்தான் செய்தார்கள், ஆனால் அவர்கள் வேறு மாதிரி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல நம்ம பேசியே ஆகணும், இல்லைன்னா நாளைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. வெறும் 5 வருடங்களுக்கு முன்னால் 570 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த கேஸ் இன்றைக்கி 1200 ரூபா. இந்த 1200 ரூபாயை விலையேற்றங்கிறது உண்மையிலேயே 3 மடங்கு விலை ஏறியிருக்கு. இந்த 3 மடங்கு விலை என்ன, ஆனால் இந்த 5 வருடத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரம் என்னவாக இருக்குது? ஆனால் இன்றைக்கி ஒரு 50,000 சம்பளம் வாங்கினவெல்லாம் இன்றைக்கி 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினா நீங்கள் இன்றைக்கி 3 மடங்கு ஏற்றியதற்கு இந்த விலை உயர்வு வந்து உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றாக இருக்கும். ஆனால் எந்த வகையிலும் பொருளாதார ரீதியாக வந்து அவ்வளவு தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கூட அவங்க ஈவு இறக்கம் இல்லாமல் விலையை ஏற்றிவிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு கோட்டையும் சேரையையும் உடுத்தி கொண்டு நீங்கள் ஒய்யாரமாக உலகம் முழுக்க சுற்றுலா சென்று வருகிறீர்கள் என்றால் உங்களை என்னவென்று சொல்வது? இந்த மக்கள் இன்னமும் மத ரீதியாக தூண்டப்பட்டு, நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், உடனே மதம் என்னே இந்து மதம்னு உள்ளே வராதிங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு மடையங்களாக இருந்து தொலையாதீங்களே. எப்பா எங்கடா போகிறீங்க? ஓம் பிள்ளை சோறு திங்கிறதுங்கிறது உனக்கு முக்கியம் இல்லை, ஆனால் கடவுள் சாமிக்கு போயிட்டு நீ கடவுளை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி வேட்டியை கட்டிட்டு கிளம்புறது பார். இந்த தெருவில் வந்து கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு, இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன் நான், வெளியில் கோஷம் போடுறவனும் நம்மளும் ஒன்றும் இல்லை. அவன் ஒரு சின்ன க்ரௌட், அவன் வந்து இன்றைக்கி 8 கோடி பேர் இருக்கிற தமிழகத்தில் கட்சியை சேர்ந்த ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அவன் ஒரு 10% பேர் தான் அந்த கூட்டம். அதனால் அவன் வந்து நம்மளை முற்றிலுமாக மடைமாற்றி நம்ம வேறு மாதிரி சிந்திக்கிறதுக்கு நம்மளை வந்து தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக அவசரமான ஒரு தேவையாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, அனைவரும் ஒட்டுமொத்தமாக நின்று மத்தியில் ஆளக்கூடிய இந்த ஆட்சியை வந்து அகற்றியே ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா அதைத்தான் அப்படிப்பட்ட ஒரு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு என்னால் ஆன ஒரு மிகப்பெரிய வேலையை தேர்தல் நேரத்தில் நான் செய்திருக்கிறேன். என்னால் குறைந்தபட்சம் 50-80 ஓட்டு வரைக்கும் நான் வந்து அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன் எங்கள் ஊரில். அதுக்கான ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் பெருசாக நம்பணும், ஆனால் அவர்கள் வந்து இங்கே பார்த்துருக்கிற வேலை என்னென்னா முழுக்க முழுக்க மதத்திற்கான மதத்தை காப்பது மற்ற மதத்தை அழிப்பது போன்ற வேலையைத்தான் செய்திருக்கிறார்கள். இது யாருக்காக இருந்தாலும் இது வந்து வெறும் நான் வந்து ஒரு ஹிந்துவாக இருந்து ஹிந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான வெறுப்புணர்ச்சி மிக்க கமெண்ட்லாம் தயவு செஞ்சு கீழே போடுற சல்லி பசங்களாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த சேனல் பக்கமே வந்துடாதீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு நல்லிணக்கத்தை சமூகம் தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்தி வருவதும் அதைத்தான், நல்லிணக்கத்தை இப்போ சமூக நல்லிணக்கம். ஒரு சாமானியனுடைய வாழ்வு எங்கு வந்து நம்மளை எப்படிலாம் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் சுரண்டுகிறார்கள், நாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து உணர்ச்சி ரீதியாக தூண்டிவிட்டு அவர்கள் வந்து நம்ம கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லிட்டு வரேன். நாளைக்கு அவனுங்க எல்லாம் அதிகாரத்தில் ஆட்சியில் இருந்துக்கிட்டு நமக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் மல்லு கட்டிட்டு சண்டை போடுற நீயோ நானோ எங்கேயுமே நமக்கான நீங்கள் ஒரு பிரச்சனை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போய் நின்றுப்பார் உங்களுக்கு அப்புறம் தெரியும். அதனால் வந்து நமக்கு அங்கே நம்மளுடைய வாழ்வாதாரங்கிறது இங்கே தான் இருக்குது. நம்ம பிள்ளைக்கு பால் வாங்குறப்போ, நம்ம வீட்டுக்கு அரிசி வாங்குறப்போ, பருப்பு வாங்குறப்போ நாம் என்னவா உணர்கிறோங்கிறது தான் நம்ம சுற்றி நடக்கிற அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து கோயிலுங்கிறதும் கடவுள் சாதிங்கிறதும் மதங்கிறதும் உன்னோட தனிப்பட்ட விஷயம், அதை ஏன் பொதுவெளிக்கு கொண்டு வந்து அதை அரசியலாக்க முயற்சி பண்ணுறாங்கிறது கூட உனக்கு புரியலைன்னா நான் அதுக்கு மேலே இந்த வீடியோ பற்றி இதில் இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உலக அரங்கில் இந்தியாவை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. நுபுர் சர்மா சொன்னதை விட 1000 மடங்கு ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த நாட்டின் நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே இன்றைக்கி கை கொட்டி சிரிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இது தொடர்ந்தால் நாம் எல்லாம் இன்னும் 2 வருடத்தில் வந்து நான் 3000-4000 ரூபா கொடுத்து நம்ம இன்றைக்கி வீட்டில் சிலிண்டர் ஏறி வாங்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் ரொம்ப அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு லைஃப்பை வந்து அவனால் வாழ முடியுங்கிற ஒரு சூழல் வரும். மற்றவர்கள் எல்லாம் ஒன்று தூக்கு மாட்டி சாகணும், இல்லைனா நாட்டை விட்டு எங்கேயாவது ஓடணும். அதுதான் நடக்கும், மாறணும். நாம் தான் ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி பயணப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம்.
அதற்கு அந்த புரிதலோடு நாம் செயல்பட வேண்டும். 2024 நடக்க இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பதை இந்த புரிதலோடு, இதே வேகத்தோடும், இதே கோபத்தோடும், இதே ஆற்றலோடு நாம் எதிர்கொள்ளுமேயானால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் மத்தியில் ஏற்படுத்திவிட முடியும். தயவு செஞ்சு இந்த காங்கிரஸும் பிஜேபியும் இல்லாமல் ஆம் ஆத்மி மாதிரியான வேறு எதிராக ஒரு மூன்றாவது கூட்டணி, மக்கள் நல கூட்டணி உருவாகுமே ஆனால் அது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும். அது நடக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.